अर्थिकल्पितकल्पोयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये। मद राशि पलन्गल निकल्ची की ज्योतिष गजकेसरी आचार्य हरीश रामनिन अन्बान वनक्कंगल। गजकेसरी स्टेलर एस्ट्रोलॉजी इंद चैनल सब्सक्राइब पन्नादवंगा सब्सक्राइब पन्नुंगा, लाइक पन्नुंगा, शेयर पन्नुंगा, कमेंट पन्नुंगा। இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட 8 செக்மெண்ட்டுக்கான ராசி பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்கிறோம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. உங்கள் ஜாதகங்களில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நன்னாக இருந்தது பிறக்கும்போது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நன்மை மட்டுமே நடக்கும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே 100% படிக்கும். இல்லை நீங்கள் பிறக்கும்போது உங்கள் கிரக சூழ்நிலைகள் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சேலஞ்சிங் பார்ட்டாக இருக்கும். ஒரு 40% to 50% நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பழிக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய பிழைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகங்கள் இருக்கக்கூடிய டவுட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரை நிறைய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், பண்டிகைகள் நிறையா இருக்கிறது. நிறையா பேருடைய லைஃப்பில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய சில சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், ஆவணி 4 20/8/2021 வரலட்சுமி பூஜை. 5 சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு மகாலட்சுமி பூஜையை செய்து அவங்களுக்கு 5 விதமான தான தர்மங்கள் பண்ணோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த விதமான சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுங்கிறது நடக்கும். கல்யாணம், குழந்தை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்காமல் பல விஷயங்கள் கஷ்டப்படுறீங்க, அது நடக்கும். அடுத்தது 21/8 ருக்வேத உபகர்மா. ருக்வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய பிராமணர்களுக்கு பூணூல் பண்டிகை. 22/8/2021 ஆவணி 6 யஜுர்வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய பிராமணர்களுக்கு பூணூல் பண்டிகை. 24/8/2021 ஆவணி 8 செவ்வாய் ஆவணி. நிறையா பெண்களுக்கு செவ்வாதோஷம் இருக்கிறது, அதனால் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறது. நிறைய ஆண்களுக்கு செவ்வாதோஷம் இருந்ததுன்னா நிறைய தப்பான புரிதல் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நான் விளக்கிடுறேன். பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருந்ததுன்னா பையனுக்கு செவ்வாதோஷத்தில் இருக்கக்கூடிய பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது ஒரு பெரியவங்க சொன்னது. அதை நான் அதில் வந்து நான் எதுவும் பேசலை. ஆனால் உண்மை என்னென்னா, பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருந்தது அப்படின்னா பையன் கூட மட்டும்தான் சண்டை வரும், பசங்க கூட சண்டை வரும். எந்த பையனாக இருந்தாலும் அவங்கள வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து இவங்க கீழே இருக்கணும், அடிமையாக இருக்கணும்னு பெண்கள் விடும்போங்க. அதே மாதிரி பையனுக்கு செவ்வாதோஷமாக இருந்தது அப்படின்னா அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளிகள் கூட சண்டை வரும். ஸோ இதெல்லாமல் நடக்காமல் இருப்பது லைஃப்பில் கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுக்காக செவ்வாய்க்கான தோஷ பரிகாரம் அந்த நாளில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது ஒருவேளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மினிமலான கட்டணத்தில் உங்களுடைய அந்த எந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமோ, எந்த பையனுக்கு கல்யாணம் ஆகணுமோ, அவருடைய பேர், நட்சத்திரம், கோத்திரம் இது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கான கட்டணத்தில் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணி நாங்கள் பிரசாதத்தை அனுப்பிச்சி விட்ருவோம். அந்த ரக்ஷையை கையில் கட்டின்றேன்னா கண்டிப்பாக 3-6 நன்மை நடக்கும். 30/8/2021 கோகுலாஷ்டமி, ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தியோடைய ஸ்பெஷாலிட்டி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ண பரமாத்மையின் அனுகிரகம் எல்லோருக்கும் தேவை. குழந்தைகள் இல்லாத நபர்களுக்கு ஆளிலை கிருஷ்ணன் கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கி அனுகிரகம் பண்ணேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், ஜலம் இந்த மூணு விட்டு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்துட்டோன்னா கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஆரம்பித்து 48 யார் அந்த ஆளிலை கிருஷ்ணன் ஆளிலையில் கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை வச்சு வழிபாடு செய்கிறாங்களோ கண்டிப்பாக குழந்தை பிறப்புங்கிறது நடக்கும். இது என்னுடைய வீட்டிலே நடந்திருக்கிறது, அதனால் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், குரு பயிற்சி நடக்க போகிறது. வரும் செப்டம்பர் 14 செவ்வாய்க்கிழமை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் அதிசாரமாக சென்று குரு பகவான் வக்கரகதையில் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடையப் போகிறார். எல்லா ராசிகளுக்கும் நன்மை ஏற்படக்கூடாது.
அதே மாதிரி லாக்டவுன் சுச்சுவேஷன் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் தெரியும். குழந்தைகள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சில நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது, பாசிட்டிவான விஷயங்கள் கம்மியாக இருக்கிறது. அது உங்கள் சுயஜாதகங்களில் குருவுடைய ஸ்தானம் எப்படி இருக்கோ அது சம்மந்தப்பட்டு தான் நடக்கும். தைரியமாக பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய விஷயங்களில் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. நான் சொல்லக்கூடிய பூஜை பரிகாரங்கள் புனஸ்காரங்கள் எதுவுமே நீங்கள் அந்த இடத்துல இல்லை, நான் என்னால் பண்ண முடியாது, நான் ஃபாரினில் இருக்கேன், இல்லை நான் பண்ணக்கூடிய நிலைமையில நான் இல்லை அப்படின்னா அதற்கான விஷயத்துக்காக நீங்கள் எங்களை அணுகலாம். கண்டிப்பாக நாங்கள் உங்கள் பேரில் நாங்கள் பண்ணுறோம், பண்ணி நாங்கள் உங்களுக்கு சத் பிராமணனை போட்டு பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரசாதங்களை அனுப்பிச்சுட நாங்கள் ரெடியாக இருக்கோம். தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் அங்கீகாரம் அந்தஸ்து தனித்தன்மை இந்த நாலு வார்த்தைக்கான அர்த்தத்தை டெஃபினிஷன் என்னன்னு உங்களை தான் கேட்கணும். அந்தளவுக்கு தொழிலில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. அதாவது பத்தாம் இடத்துல ஒரு மூணு கிரகங்கள் உட்காந்ததுன்னா மாறி மாறி நல்லது பண்ணுமாம்மா. அரசாங்கத்திலேருந்து கால் வரும், அரசியல்வாதிகள் உங்களை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க, அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். ஜீவனஸ்தானம் பன்மடங்கு உயரும், நல்ல பிஸ்னஸ், ரோரிங் பிஸ்னஸ். நுணுக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. பத்தாம் இடத்துல மூணு கிரகங்கள் சேருதுன்னா அந்த டேல நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் தட்டி தூக்கும், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். பெரிய பதவிகள் கிடைக்கும், பெரிய பட்டங்கள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். யோகமான காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க, தெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்கு. அதனால் இறங்கி எந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, எடுத்துக்கோங்க. சந்தோஷமாக பல மடங்கு உயரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு. யாரையும் விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இல்லை, கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். சடனாக வரக்கூடிய டென்ஷன் தலைவலி கன்ஃபியூஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து சைடில் தள்ளிட்டீங்க அப்படின்னா சூப்பராக. திடீர் முடிவுகள் எடுக்கிறது உங்களுடைய பழக்கமாக இருக்கும், அந்த முடிவுகள் இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும், தைரியமாக எடுத்து பண்ணலாம். ஏன்னா 2, 6, 8, 10 கூடிய பாவங்கள் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதனால் வந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும், பெரிய ஒரு அந்தஸ்து கௌரவமாக சேர்ந்து தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு எல்லாமே சஞ்சாரத்தில் அருமையாக இருக்குது. அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பெண்களால் நிறைய ஆதங்கள், பெண் நண்பர்களால் உங்களுக்கு அப்படின்னா பல விஷயங்கள் சாதிக்க முடியும். பெண்களால் உங்களுக்கு பல விஷயமான நன்மைகள் நடக்கும், தைரியமாக இருக்கலாம். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் குழந்தை பிறக்கும், அவங்க நிச்சயார்த்தமாகவும் கல்யாணம் ஆகும், யோகமான காலகட்டங்களாக இருக்கும். இந்நாள் வரை உங்கள் கூட பேசவே இல்லை அப்படின்னா அவங்களாம் இந்த வாரம் வந்து உங்கள் கூட நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள், தேடி வருவாங்க, வீடு தேடி வருவாங்க. யோகமான காலகட்டங்களில் விருச்சிக ராசி நண்பர்கள் இருக்கீங்க, தைரியமாக இருக்கலாம், எந்த விதமான கன்ஃபியூஷனும் தேவையில்லை. பன்மடங்கு லைஃப்பில் அடுத்த கட்டம் அப்படின்னா என்னென்னு பார்ப்பீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும். தைரியமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையுடன் பல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறந்தாச்சு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வேண்டக்கூடிய தெய்வமாக காளி காம்பால் இருக்கா, அம்பாளை வழிபட்டல் அப்படின்னா எந்த விதமான சத்ருக்களாக இருந்தாலும் சரி கண்ணுக்கே தெரியாமல் மறந்துடுவாங்க. அந்தளவுக்கு யோகமாக இருக்குது, தைரியமாக எடுத்து பண்ணுங்கள், சக்ஸஸ் வருங்க. இந்த ஒரு மாதம் நீங்கள் எல்லாரும் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்தரோட குடும்பந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.